பாருங்க லிப்ஸ்டிக்க பாருங்க கண்ணு முடி ஹைலைனர் வச்சு எடுத்தா அழகு வந்து பாப் போட்டா தெரியும் என்னென்ன சுத்தி தூர போடணும் பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நில போஷன் ஆயிட்டு அதோட 2 இன்ச்சுக்கு வந்து இங்க ஒரு ஒட்டகச்சி நிக்குது. அல்டிமேட் காமெடி என்ன அப்படினா இந்த ஹோட்டலோட வாஷ்ரூம் நாங்க யூஸ் பண்ணல. பக்கத்து ஹோட்டல் வாஷ்ரூம் தெரியாம யூஸ் பண்ணிட்டு வெயிட்டர் வந்து செம காமெடி. பரம தல்ஸ்னு சேனல் வச்சிருக்காங்க. சமூக சேவை, நல்ல எண்ணம், நல்ல உள்ளம் உள்ளே. என்னது? நல்ல உள்ளம். அட மறச்சி இப்ப தேடி பார்க்க கூடாது. பக்கத்துல நீங்க நிக்காதீங்க அப்படி போங்க. பாருங்க. இத பாருங்க. குட்டீஸ் வெல்கம் பேக் டு தேஜஸ்ரி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பற்றி இருக்க போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரமாவை போய் மீட் பண்ண போகிறோம். அவங்களும் வந்து ஒரு யூடியூபர், ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃப்ரெண்ட். ஸோ நம்ம ஸ்டே பண்ண இடத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு போக 2 hours ஆகும். திருச்சியிலேருந்து ஒரு வில்லேஜில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ திருச்சி எக்ஸாக்ட் அவங்க. ஸோ வர வழியில் இந்த பிரிட்ஜ் இருந்தது, செம்மையாக இருந்தது வியூவு. இந்த பிரிட்ஜ் நேமோ இல்லை அந்த பிளேஸ் நேமோ யாருக்காச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தெரிஞ்சுக்கலாம் அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ போயிட்டு நாங்கள் போகவே ஒரு 6:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆட்டோ புக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் போகவே கொஞ்சம் இருட்டிடுச்சு. நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணோம். லாஸ்ட்டில் வந்து பிளான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறி 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 அது ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு 5 kilometers தான் திருச்சியிலேருந்து அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம போயாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அவங்கள மீட் பண்ணுறோம். பட் அந்த நர்வஸ்னஸ் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஒரு ஃப்ரெண்டும் ஒரு ஃப்ரெண்டும் பார்த்தா என்ன பண்ணுவாங்க? பாருங்க அந்த கண்ணை நல்லா தர இப்படி தர நான் கேக்குறேன். நானாவது இங்க திருச்சியில தான் இருக்கிறேன். அங்க ஒரு லென்ஸ். அப்புறம் என்ன? நெயில் பாலிஷ். நான் கேக்குறேன். நானாவது எங்க வீட்ல தான் இருக்கேன். மேக்கப் போடு. நீங்க துறையூர்ல இருந்து 2 மணி நேரம் டிராவல் ஆகி வந்து இவ்வளவு மேக்கப் போட்டி. நான் இங்க ஃபுல் மேக்கப்ல இருக்க. சத்தியமா மேக்கப் இல்ல. நான் வந்து நானும் மூஞ்சில வேணா தொடச்சு பாரு. ஒண்ணு இருக்காது. ஐலைனர், ஐப்ரோ, லிப்ஸ்டிக். கொஞ்சம் கல்யாண பெண் வருவார். இருங்கள் குறை சொல்லலாம். மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. கிளாரிட்டி சூப்பரா இருக்கா? எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ என்ன பேசிக்கிறேன். கிளாரிட்டி இல்லம்மா. நீ கொடுத்த தண்ணி என்ன நல்லாவே இல்ல. வேற கொண்டு பாத்துக்க. தாயை படிச்சாலும் தண்ணியை படிக்க கூடாது. கழிக்க கூடாது. படிக்க நான் சொன்னேன். சரி பொண்ணு மாத்துங்க. பொண்ணு கொடுத்த தண்ணி தான் சரியில்லை. சி தண்ணி சரியே இல்ல. நான் பொண்ணே இல்ல. இல்ல பொண்ணு கொடுத்த தண்ணி சரியில்லை. பொண்ணு குடுது பரவாயில்ல. மறக்காம வீடியோ வந்து கேப்சர் ஆயிட்டு இருக்கு.
பெருமையா அங்க பேச போறேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணா எப்படி உண்மைகள் கூட சொல்ல மாட்டேன். அப்புறம் மறக்காம பாருங்க. மல்டி கண்டென்ட் சேனல்ங்க, ஃபுட்டை பத்தியும் போடுவாங்க, பர்னிச்சர் பத்தியும் போடுவாங்க, எல்லாமே எங்க தரமா கிடைக்குதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல தான் கிடைக்கும். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆனா பியூட்டி டிப்ஸ் மட்டும் மேடம் கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆல்ரெடி பியூட்டியா இருக்காங்க. அதனால வந்து அவங்க அழகின் சீக்ரெட்லாம் வந்து யார்கிட்டயே சொல்ல வேண்டியது இருக்காது. ஆனா தான் எக்ஸ்டர்னலா பியூட்டி டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பியூட்டியா இருக்கனால அதெல்லாம் நமக்கு தேவை இல்லை. கலாய்க்கிறதுல வாசுதா நம்ம ஸ்பெஷல். ஸோ வந்து யூடியூப் சேனலில் வந்து ஒரு கடந்த ஒரு 3 இயர்ஸ் இல்லையா பரமு, 3 இயர்ஸ் ப்ரொஃபஷனாகவே பண்ணிட்டு இருக்காங்க. பேஷனை விட்டு ப்ரொஃபஷனாகவே பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, டாட்டூ பாருங்க, ஜூம் பண்ணுங்க, டாட்டூ. அவங்க யூடியூபோட அந்த ரத்தத்திலே வந்து ஊறி இருக்கு அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷன். என்ன நான் சொல்றான் பாருங்க, ஒரு முதல் என்னது முழு முதல் வேலையாவே பண்ணிட்டு இருக்காங்க. முதல் முதலா என்னது வரல விட்டுறேன். ஸோ மறக்காம சேனலை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இவங்க இவங்களுடைய பிரதர்ஸ் மம்மி கூட எல்லாம் செம்ம ஃபன்னா வீடியோஸ் போட்டுட்டே இருப்பாங்க. நம்ம சேனல்லையாச்சும் நம்ம மூஞ்சதோ இந்த இத்தடிச்ச மூஞ்சோதோ தெரியும். ஓ இது இத்தடிச்ச மூஞ்சில்ல பதட்டத்துல வந்து வளர்ற என்னன்னா, நம்மளுடைய பெரிய யூடியூபர் வந்து நம்ம பக்கத்துல உட்காந்து ஒரே நர்வஸ் ஆயிடுச்சு. அப்படியே என்னோட நாடி நடரம்பு வளர்ச்சி அடையுது. நான் ரொம்ப அம்பலான ஆளு, அதனால நீங்க அவ்வளவு ஒன்றும் இங்கிலீஷ் பத்தல துறைக்கு என்னது இது பேஷன். ஸோ எனக்கும் தேஜா ஷீக்கு இருக்க ஒரே ஒரு பெரிய சிமிலாரிட்டி என்னன்னா, எங்க ரெண்டு பேருக்கும் எத்து பல்லு. இதுக்காகவாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஒரு கிளிப் போட்டு இவ்வளவு பல்ல விட நம்ம கொஞ்சம் இறங்கி காட்டுறோம். கஷ்டப்பட்டு என் கஷ்டப்பட்டு என் பல்ல காட்டக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ சிரிக்கிறனாதான் நானும் சந்தோஷமா தெரியும். விடு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை பத்தி நல்லா தெரியும். நம்ம ஒரு ஓட்ட ஓட செல்பீஸ்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படி மறைச்சுக்கிட்டு நீ அவள கஷ்டப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க. நீ நல்லா நீனு சினிமா ராபிட் பல்லு உனக்கு. ஆமா, நல்லா ஜாலியா இருக்கலாம், நல்ல பல்லு. எங்களுக்குலாம் சைட்ல பார்த்தா 1.5 இன்ச்சுக்கு முன்னாடி வரும். நல்லா ஜேசிபி தூர்வா இருக்கும். என் புள்ள லேசாதான் புள்ள இழுத்த, நீனும் அதே சாக்குல வந்து விழுற. இந்த புள்ள என்ன சொல்றான் பாரு. எங்க உன் தம்பி? இல்ல இன்னொரு தம்பி, அது குழந்தை, அது வந்து வந்து அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கு. பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. நானும் பாத்துட்டு இருக்கேன், வரவே மாட்டேன். சரி,
ஆமா நீங்க எல்லாம் யாரு? ரோஷன், இப்படி ஒரு என்ட்ரன்ஸ் நீ எது பாத்தியா? இங்க என்ன என்ன லைட்டா இல்ல ஓகே வாங்க எங்க வீட்லயே வந்தா இரு நான் எடுத்துக்கறேன் இல்ல கரெக்ட் என்ன இந்த கலர்ல வேணா குளிக்க இவ்வளவு நேரம் குளிக்க அந்த கலர் மெயின்டெய்ன் பண்ணா எப்படி வெள்ளையா இருக்கும் பாருங்க கரெக்ட்டா எங்க வீட்லயே ரோஷன் ஹைட் அதோட 2 இன்ச்க்கு வந்து இங்க ஒரு ஒட்டகச்சி நீ 2 இன்ச்சுகளா நீங்க பார் சமமா இருக்கு எனக்கு கழுத்து குஞ்சு பெருசு பா அதான் அந்த ஒட்டகச்சி ஃபேமிலி டிஃபால்ட் அது ஹைட் பத்தி நமக்கே தெரியும் இல்ல வேற இதுங்களுக்கு பக்கத்துல நிக்க சொல்றாங்க என்ன நம்ம செய்யறது போய் இங்க ஐயோ இல்ல இல்ல இதுதாங்க எங்க புள்ள ஐயோ இல்ல யா புள்ள இல்ல இல்ல இப்படி போயிடுவோமா அக்கா ரெண்டாவது தம்பி மூணாவது சின்ன இல்ல இல்ல உங்க பிள்ளை மூணாவது பிள்ளை மூணாவது பிள்ளை உங்க வீட்டுக்கு இளைய பிள்ளை இளைய பிள்ளை இவதான் மூத்த பிள்ளை நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது பிளான்லாம் மாறி ஃபஸ்ட்டு நம்ம டின்னரை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் இருக்க கண்ணப்பருக்கு வந்துட்டோம். நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஹோட்டல் அமைதியின் சிகரமாக இருந்துச்சு. நாங்கள் போனதுக்கப்புறம் அந்த வெயிட்டரையும் அந்த ஹோட்டலையும் வச்சு செஞ்சிட்டோம். நம்ம வந்து திருச்சி மேடம் திருச்சி மலைக்கோட்டைக்கு போகிறோம்னா பிளான் பண்ணிருந்தீங்களா? திருச்சியில திருச்சியில இருக்கிறது ரெண்டே ஃபேமஸான விஷயம், ஒன்னு மலைக்கோட்டை, இன்னொன்னு இந்த பரமு. ஆனாலும் ஒன்னு பார்த்தா இன்னொரு தட்டி அதை பாத்துக்கலாம். எனக்கு அருமை இதெல்லாம் கட் பண்ணிடுவேன், எடிட்ல நான் தான் எடிட். அது வரைக்கும் சந்தோஷம், நன்றி, வணக்கம். சோ ஆக்சுவலி பிளான் பண்ணிருந்தோம் மலைக்கோட்டைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்லாம் மாறி வீட்டுக்கு வந்து நல்லா அரட்டடிச்சு உட்காந்துட்டு இப்ப வந்து டின்னருக்கு வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு 10 மணிக்குள்ள நீ வீடு போய் சேர்ந்தாங்க போலீஸ். இல்ல இல்ல கண்டிப்பா நான் பேசாம உன் கூட திருத்தனியே வந்துடுறேன். பேசாம எனக்கு தினம் சினிமா பீச்சு சென்று காதல் செய்ய ஒரு பெண் தேவைப்படுகிறோம். ஃபுட்டெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே வந்து வீடியோ காலில் ஐஷூ பாப்பாலாம் வந்திருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தோம். இந்த டைம் மிஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அந்த ஒரு அல்டிமேட் காமெடி என்ன அப்படின்னா, இந்த ஹோட்டலோட வாஷ்ரூம் நாங்கள் யூஸ் பண்ணல, பக்கத்து ஹோட்டல் வாஷ்ரூம் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு வெயிட்டர் வந்து செம்ம காமெடி ஆச்சு. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நான் எடுத்த ஷாட் தான் அது, கலாச்சிட்டு இருந்தாங்க. நமக்கு ஒரு நாள் ஃபுல்லா கிடைச்சவ பேசுறதுக்கு வந்து டைம் பத்தாது, இதுல எங்களுக்கு கம்மியான நேரம் தான் கிடைச்சது. அப்படியே பேசிட்டு அப்புறம் டாடா பாபாய் சொல்லிட்டு பிரிய மனசு இல்லாமல் பஸ் ஏறிட்டேன். நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.